நடிப்பும் ஒரு தொண்டுதான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேட்டி. கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தின் ரகசியங்களை எல்லாம் இயற்கை புலப்படுத்துகிறது என்பார் பிரெஞ்சு எழுத்தாளர் விக்டர் ஹியூகோ. அதைப்போல நம் கற்பனைக்கும் புலப்படாத கலையின் ரகசியங்களை எல்லாம் நடிகர் திலகத்தின் நடிப்பு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம். அந்த கலை புதல்வரின் பிறந்த நாளை ஒட்டி பேட்டி காணச் சென்றோம். பொம்மையில் நான் சொல்லாததா என்று மெய்சிலிருக்க வைத்தார். இருந்தாலும் தேனில் நடந்த திருவாசகங்களாய் சில சொன்னார். அந்த வாசகங்கள் இதோ உங்களுக்காக. நடிகர் திலகம் பேசுகிறார். ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ சாதிச்சிருக்காங்க. நான் என்ன சாதிச்சிட்டேன்? ஏதோ நடித்தேன். ஜெமினி, எஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் நடிக்கிறப்ப நானும் நடித்தேன். இப்போ சில பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, சில பேர் இல்லை. நான் இன்னும் இருக்கேன், அதுதானே உண்மை. அரசியலில் எத்தனையோ பேர் என்னை புரட்டி புரட்டி எடுத்தார்கள். என் சொந்த செலவிலேயே என்னை தோற்கடித்தார்கள். சிவாஜி கணேசனை தோற்கடித்து விட்டோம் என்று அவர்களுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு கொண்டார்கள். அப்படி பல பயில்வான்கள் அரசியலில் இருக்கிறார்கள். சிலர் பதவியில் இருக்கிறார்கள், சிலர் பதவி இல்லாமலும் இருக்கிறார்கள். எம்எல்ஏவாகவும் இருக்கிறார்கள், எம்பியாகவும் இருக்கிறார்கள். ஆனால் யாருமே என் முன்னால் வந்ததில்லை. எப்படி இருக்கேன்னு நான் கேட்டுடுவேன், பயம் போல இருக்கு. இருந்தாலும் நான் எல்லோரையும் தாண்டி முன்னால் போய்கொண்டேதான் இருக்கிறேன். ஐயா பெரியார், ராஜாஜி, அண்ணா, காமராஜர் எல்லோருடைய வாழ்த்தையும் பெற்றிருக்கிறேன். காஞ்சி முனிவர் அவர்களின் வாழ்த்தையும் பெருமையாக பெற்றுள்ளேன். கோயில்களில் எல்லாம் உன்னுடைய யானைகளைத்தான் பார்க்கிறேன். இதனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்லபடியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவர் வாழ்த்தினார். இதெல்லாம் எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. பெரியவர்கள் பல விஷயங்களையும் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்ல நாமும் பயன்பட்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் பாட்டு, நானோ பாடகன். தமிழ் மூலமாக நாமும் பயனடைந்தோம், நாடும் பயனடைந்தது. நாம் பேசியதை அடுத்த தலைமுறையும் பேசியது. நாம் மட்டுமே சாதித்தோம் என்று சொல்ல முடியாது. ஒன்றுக்குள் ஒன்றாக எல்லோரும் தான். தமிழ் தொண்டு என்பது கலை தொண்டு, அரசியல் தொண்டு எல்லாமே சேர்ந்ததுதான். ஐயா காமராஜர் பல விஷயங்களை சொன்னார். அதையெல்லாம் கலை மூலமாக நாம் சொன்னோம். அவர் வர முடியாத இடங்களுக்கெல்லாம் சென்று சொன்னோம். நாமே ஒரு மவுத் பீஸாக இருந்து சொன்னோம். இதனால் நாடு பயனடைந்ததா இல்லையா? அந்த காலத்திலேயே மன்னர்கள் மக்களிடத்தில் கருத்துக்களை சொல்ல கலைஞர்களைத்தானே வைத்திருந்தார்கள். ஏன் இன்றைக்கும் அப்படித்தானே? எதற்காக ஒவ்வொரு கலைஞனையும் என் கட்சிக்கு வா, என் கட்சிக்கு வான்னு இழுக்கிறார்கள்? அதற்காகத்தானே. சில புத்திசாலிகள் அதிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். என்னை போன்றவர்கள்தான் மாட்டிக்கொள்கிறார்கள். அரசியலில் எப்படி இருந்தாலும் பொதுவாக கலைஞர்கள் மக்களை மகிழ்விக்கிறார்கள். அது ஒரு தொண்டுதானே. டிவி, வீடியோ இதெல்லாம் இப்பொழுதுதானே வந்து இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் ஏது மீடியா? முழுக்க உழைப்பவனுக்கு ஒரு 4 மணி நேரம் பொழுதுபோக்கு இல்லை என்றால் என்ன செய்வான்? ஒரு விஞ்ஞானி கூட ஓயாமல் உழைத்து ஒரு கண்டுபிடிப்பை வெளியிடுகிறார் என்றால் அது மக்களின் நன்மைக்காகத்தானே. கண்டுபிடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? 4 நாளைக்கு சினிமா டிராமா எதுவுமே இல்லை என்று நிறுத்தி பாருங்கள். எல்லோரும் பைத்தியம் பிடித்ததைப் போல் ஆகிவிடுவார்கள். அன்னை தெரசா இந்த நாட்டில் 40 வருடங்களுக்கு மேல் உழைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் இறந்து போனார்கள். அதே நேரத்தில் டயானாவும் இறந்தார்கள். 2 பேரின் மரணமும் ஒரே நேரத்தில் நடந்ததால் கிளாமரான டயானா அதிகமாக பேசப்பட அந்த அளவுக்கு தெரசாமையார் பேசப்படவில்லை. காரணம் இளமை. இன்றைக்கு நானும் இளமையானவனும் நடித்தால் நம்மையார் பார்ப்பார்கள்? இளமையானவனைத்தான் பார்ப்பார்கள். நமக்கு தெரிந்ததை இதுவரை நடித்தோம். அது நடிப்பு என்றால் நடிப்பு, சரியில்லை என்றால் சரியில்லைதான் என்று முடித்து கொண்டார் நடிகர் திலகம்.